ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் கியூப். நாம் இன்னைக்கு பயணிக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் தக்ஷிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட் மங்களூர் ஹம்மன்ஹட்டா பகுதியில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ சரவ் மகா கணபதி கோயிலுக்கு தான் பயணிக்க போகிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் மகா கணபதிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திருக்கோயில். இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானை சர்வேஸ்வரர் பேரில் வந்து அழைக்கிறாங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா விநாயகரோட தத்ரூபமான பெரிய பெயிண்டிங்ஸை வந்து வரைஞ்சிருந்தாங்க. அதே மாதிரியே சிவபெருமானோட ருத்ர தாண்டவ பெயிண்டிங்ஸ் வந்து பார்க்க முடியும். விநாயகர் வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி இருக்க பெயிண்டிங்ஸையும், பிரம்மா விஷ்ணு சிவன் சேர்ந்த மாதிரி இருக்க பெயிண்டிங்ஸ் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி சிவன் பார்வதியோட விநாயகர் விட்ட பெயிண்டிங்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானுக்கு சர்வேஸ்வரன் அப்படின்னு பேர் வர்றதுக்கு ஒரு புராண கதையை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். சரவு அப்படிங்கிற பேர் வந்து ஷாரா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்ததாகவும், அதற்கு அம்மு அப்படின்னு பொருள் இருக்கதாகவும் சொல்லப்படுது. இந்த கோயில் கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கு பழமையான திருக்கோயில். இந்த கோயில் அமையப்பட்டிருக்க இந்த இடங்களை பார்த்தீங்கன்னா வீரபாகு அப்படிங்கிற மன்னர் வந்து ஆண்டுட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு தடவை காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அப்போ ஒரு புலி பக்கத்துல வந்து ஒரு பசு நின்று இருக்குது. புலி வந்து பசுவை சாப்பிட போகுது, கொல்ல போகுதுன்னு நினைச்சு அந்த மன்னன் வந்து என்ன பண்றாங்கன்னா, புலியை கொல்றதுக்காக அம்பு எழுதியிருக்காங்க. அது தவறுதலாக அந்த பசுவையே கொண்டுடுச்சு. அந்த பாவத்தை போக்குறதுக்காக பரத்ராஜா முனிவர்கிட்ட வந்து அவர் என்ன அதுக்கு தீர்வு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு பரத்ராஜா முனிவர் வந்து ஒரு கோயில் எழுப்பி சிவலிங்கத்தை அதில் நிறுவனம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விநாயகர் வந்து ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்து சிவபெருமான வந்து பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த கோயிலோட பேர் வந்து சரவ் மகா கடவுளின் பேர்லையும் அழைக்கப்பட்டதாகவும் கூறப்படுது.